இலாச்சடி நமக்கு சொல்றதா முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு. நமக்கு சொருதா முக்கியம். வைனா அப்படின்னு கோக்குமாக்கா யோசிச்சு உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது 100% நான் ஆல்கோஹாலிக் வைன், பட் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இவ்வளோ சூப்பரான ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வேலண்டைன்ஸ் டே இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஜிஞ்சர் வைன் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க இஞ்சி, எலுமிச்சம்பழம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ். இஞ்சி நம்மளோட இம்யூன் சிஸ்டமை ரொம்ப ஸ்ட்ராங்கராக ஆக்கும். ஸோ இந்த வைன் டெய்லி கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டால் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும். நாசியா அதாவது வாந்தி வர தன்மை இல்லைனா வாந்தி இருக்கவங்க, ஸ்டமக் ஃப்ளூனால் வாந்தி இருக்கவங்களுக்கு இந்த வைன் ரொம்ப ரொம்ப நல்லது. இஞ்சி ஒரு ரொம்ப அருமையான பெயின் கில்லர். ஸோ இந்த வைன் எடுக்கும் போது உங்களுக்கு நாள்பட்ட வலிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி உண்டு. கிட்னி கல் அதாவது கால்குலஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெமெடி. இந்த ஜிஞ்சர் வைனில் நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஜிஞ்சர் வைன் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த வேலண்டைன்ஸ் டே விஷஸ். அண்ட் மொரட்டு சிங்கிளுங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும்தான் வேலண்டைன்ஸ் டேன்றது கண்டிப்பாக கிடையாது. நம்ம மனசார நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளோட வேலண்டைன் தான். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேயை வெயிட்டாக உங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸுன்னு யார் கூட வேணாலும் கொண்டாடிக்கோங்க. அந்த ரொம்ப ஸ்பெஷலான மெசேஜோட வாங்க இன்னைக்கு நம்ம இந்த சூப்பர் ஜிஞ்சர் வைன் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் வைன் செய்யறதுக்கு அடிகனமான நல்ல அகண்ட அண்ட் நல்ல டீப்பாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே பிரியாணி சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 200 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சியை தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 200 கிராம் அளவுக்கு இஞ்சியை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் 1.5 இன்ச் அளவில் 2 பட்டை சேர்த்துக்கலாம். அண்ட் விதை நீக்கின 2 வரமிளகாய் சேர்த்துப்போம். மறக்காமல் விதையை நீக்கிடுங்க, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும். 200 கிராம் இஞ்சிக்கு 1 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கணும். மறக்காமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் 4 லிட்டர் தண்ணி நான் அளந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 4 லிட்டர் தண்ணி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சக்கரை கரையிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுருவோம். அதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடணும். நம்ம சேர்த்த 4 லிட்டர் தண்ணி 2 லிட்டர் தண்ணியாக சுண்டுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. கண்டிப்பாக இதுக்கு 30 to 45 minutes ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேமில் போடலைன்னா கண்டிப்பாக நம்ம ஒரிஜினல் வைனோட டேஸ்ட் வராது. கிட்டத்தட்ட 45 minutes ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா நம்ம சேர்த்த தண்ணி பாதி அளவுக்கு சுண்டிடுச்சு. வாசனை அவ்வளோ சூப்பர்பாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. 6 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதில் ஜூஸ் எடுத்து விதை நீக்கி வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அதிக வெயில் அண்ட் வெளிச்சம் படாத இடத்துல இதை ஒரு 3 நாள் பக்கம் வச்சிடலாம். 4வது நாள் இதை நல்லா கலக்கிட்டு வடிகட்டி எடுத்து வச்சா சூப்பர்பான ஜிஞ்சர் வைன் ரெடி. இந்த ஜிஞ்சர் வைனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஓட்டி. ஓட்டினா த அதர் திங். அதுக்கு என்ன அர்த்தம்னா இது டேஸ்ட்டு
பக்கா வைன் மாதிரி இருக்கும், பட் கண்டிப்பாக ஆல்கோஹாலிக் கிடையாது. அதனால நம்ம ஆங்கிலோ இண்டியன்ஸ் இதை ஓடி டி அதர் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைனை ஒரு பீங்கான் அப்படி இல்லைன்னா கிளாஸ் ஜாரில் 1 month பக்கம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை டெய்லி கொஞ்சம் குடிக்கும் போது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அறவே நீங்கிடும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இவ்வளோ சூப்பர்பான ஒரு யம்மி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபி செஞ்சு காமிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நீலாச்சோறு, நமக்கு சோறு தான் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்.